விசாரணை கைதிகளை அழைத்து வந்து இரக்கமற்று மரணமடையும் வரை தாக்குவது காவல்துறையின் பேதலித்த மனநிலையை காட்டுவதாக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூட்டு வைத்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் காவல்துறை சித்திரவதை, லாக்அப் மரணங்கள் போன்ற காவல்துறையினருக்கு எதிரான புகார்களை அளிக்க மாநில மாவட்ட அளவில் புகார் ஆணையங்கள் அமைக்கப்பட்டன. இதில் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உள்ளதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி எம் மாலா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை கைதிகளை அழைத்து வரும்போது இரக்கமற்று தாக்குவது, அதனால் ஏற்படும் மரணக் குற்றங்கள் ஆகியவை காவல்துறையின் பேதலித்த மனநிலையை காட்டுவதாக நீதிபதிகள் கடுமையாக சாடினர். புகார் ஆணையம் என்பது அரசுக்கு எதிரான உத்தரவாதம் அல்லாமல் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு எதிரானதாக மட்டுமே கருத வேண்டும் என்று தெரிவித்தனர்.